முன்னாள் பிரதமர் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டுள்ள 7 பேரும் பல வருடங்களாக சிறை தண்டனையிலே சிறையாக அனுபவித்து வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த கொலை வழக்கானது ஒரு தும்பிய சம்பவம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவிலே நீதிமன்றத்தால் அவர்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்பட்டு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டு அதன் ஊடாக பல வருடங்கள் சிறையிலே சிறையை அனுபவித்து வந்த அந்த 7 பேரும் அதிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் கடந்த 1 வருடங்களுக்கு உள்ளே ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். மிகுதி 6 பேரும் தொடர்ந்தும் அந்த உச்சமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருந்தார்கள். உண்மையிலே இந்த 6 பேரும் நேற்றைய முன்தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். உண்மையிலே நான் நினைக்கின்றேன் இந்தியாவினுடைய நீதியிலே நீதி உண்மையிலே ஒரு கண்துறக்கப்பட்டிருக்கின்ற விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே இலங்கையும் இந்தியாவினுடைய உறவு ஒரு தொப்புள் கொடி உறவாக மலர வேண்டும். அது தமிழ் மக்களுக்கு மிகவும் ஒரு அவசியமான ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமல்லாமல் அந்த உறவானது இந்தியாவை போன்று அல்லாது இலங்கையிலேயுமே ஒரு தமிழருடைய பிரச்சனைக்கு நிரந்தர ஒரு தீர்வை கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நளினி பேரறிவாளன் உட்பட இந்த 7 பேரும் உண்மையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவருடைய விடுதலையை தமிழ் மக்களாகிய நாம் வரவேற்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் இப்படியான அந்த தும்பியல் சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. உண்மையிலே இந்த விடயத்தை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இவருடைய விடுதலையை இந்த வரவேற்பதோடு அது மட்டுமல்லாமல் இவர்கள் இந்த இலங்கை இந்தியாவிலே ஒரு சிறந்த ஒரு பிரஜைகளாக தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய சேவைகளை ஆற்ற வேண்டும் என்பது நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலே சேவை ஆற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் இன்று விடுதலை பெற்று வெளியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்களும் தமிழர்களுடைய இந்த பிரச்சனையிலே உன்னிப்பாக கவனம் எடுத்து தமிழர்கள் காவம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. அண்மைய தினம் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் பிரகாரம் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மிக முக்கியமாக இலங்கை எங்களுடைய தமிழ் மக்கள் சார்ந்த சில பொதுமக்கள் அங்கு அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற வகையில் நீண்ட காலமாக சிறையில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். குறிப்பாக நளினி, சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட அந்த 7 பேரில் 7 பேரறிவாளன் வந்து விடுதலையாகியிருந்தார். மிகுதி 6 பேரும் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அதை நாங்கள் வரவேற்கிறோம். அது நீதிக்கு நீதித்துறை அதாவது தற்போதாவது அந்த தங்களுடைய அந்த நீதிக்கான கண்ணை திறந்திருக்கிறது என்பதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மேல் அந்த சம்பவம் ஏலவே ஒரு துன்பியல் சம்பவம் என்று விடுதலை போராட்ட தலைவர்களினால் அங்கு பல ஊடகவியலாளர்கள் கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில் பதிலாக வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த சம்பவம் நடைபெற்று அந்த சம்பவத்துக்கான உண்மையிலேயே அவர்களுக்கான தண்டனை காலம் என்பதை கடந்து மேலதிகமாக பல ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த விடுதலையை நாங்கள் வரவேற்பது மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களிலும் எமது அதாவது வடகிழக்கு தமிழர் தாயகத்திற்கும் இந்திய தேசத்திற்கும் இடையிலேயே இவ்வாறான கசப்பான சம்பவங்கள் இனி வருங்காலத்தில் நடைபெறாமல் அந்த பாரத தேசத்திற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் எங்களுடைய தாயகத்துக்கும் இடையிலான ஒரு உறவு வலுப்பெற வேண்டும். வலுப்பெறுவதன் மூலம்தான் எங்கள் தமிழர் தாயகத்தில் இந்த சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கட்டவிழ்ந்து விடுகின்ற வன்முறைகளும் சரி அடக்குமுறைகளும் ஒரு தீர்வு ஒரு கட்டுக்கு கொண்டு வரப்பட்டு தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு பெறுவதற்கு தொடர்ந்து பாரத தேசமும் தமிழகமும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த அதாவது வந்து கொலை தொடர்பான சம்பவத்தில் பிடிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்தும் இவ்வாறான அந்த முயற்சிகள்
இடம்பெறாமல் எல்லோருக்குமான ஒரு உறவு பாலம், அதாவது நாங்கள் குறிப்பிட்டது போல இந்திய தேசத்திற்கும் எங்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயகத்துக்கும் இடையிலே வலுப்பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.